புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழா. தலைமைக் கழகத்தில் உள்ள புரட்சி தலைவியின் திருவுருவச் சிலைக்கு வரும் 24ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார் என தலைமைக் கழகம் அறிவிப்பு. புரட்சி தலைவியின் பிறந்தநாளை மாநிலம் முழுவதும் உள்ள கழகத்தினர் சிறப்பாக கொண்டாட வேண்டும். புரட்சி தலைவியின் திருவுருவச் சிலை மற்றும் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்த வேண்டும் எனவும் தலைமைக் கழகம் அறிவிப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிக்கு வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. வழிநெடுகிலும் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் பொதுச் செயலாளரை சிறப்பாக வரவேற்றனர். அதிமுகவுக்கு பெருகும் ஆதரவு. மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 3000க்கு மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் பொதுச் செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். விவசாயிகளின் துயரங்களை உணர்ந்துதான் டெல்டா மாவட்டங்களை அதிமுக அரசு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் திட்டத்தை கொண்டுவர கையெழுத்து போட்டதுதான் திமுக அரசு. திமுக விவசாயிகளின் துரோகி என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. 3 ஆண்டுகளாக இஸ்லாமியர் உள்ளிட்ட சிறுபான்மையினரை விடியா திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாமல் தனது வீட்டு மக்களை மட்டும் நினைத்து கவலைப்படும் ஸ்டாலினுக்கு பாடம் புகட்ட வேண்டும். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை தோல்வியடைய செய்ய வேண்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். தேசிய கட்சிகள் கூட்டணி இல்லை, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சிகள் கூட்டணி இல்லை. அதிமுக நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதாக கூறி விடியா திமுக அரசு மக்களை ஏமாற்றி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. போதைப்பொருள் பழக்கத்தை தடுக்க விடியா திமுக அரசு இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்காமல் கரும்பு கரம் காட்டுவதாகவும் விமர்சனம். சென்னை அடுத்த நெல்லூரில் 10,000க்கு மேற்பட்ட கோழிகள் பறவை காய்ச்சல் நோய் தாக்கி உயிரிழப்பு. சென்னை வரும் கோழிக்கறி பாதுகாப்பானதுதானா என விடியா திமுக அரசு சோதனை செய்ய வேண்டும் என பலரும் வலியுறுத்தல். நெல்லூரில் ஆயிரக்கணக்கான கோழிகள் பறவை காய்ச்சல் தாக்கி உயிரிழந்த விவகாரம். தமிழகத்தின் நாமக்கல்லிலும் நோய் தாக்குதலால் கோழிகள் உயிரிழக்குமா என கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் அச்சம். கிருஷ்ணகிரி காங்கிரஸ் எம்பி செல்லக்குமாருக்கு மீண்டும் அந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கக்கூடாது என சொந்த கட்சிக்காரர்களே தீர்மானம். கார்த்தி சிதம்பரம் ஜோதிமணியை தொடர்ந்து சிட்டிங் காங்கிரஸ் எம்பிக்களுக்கு தொடர்ந்து வலுக்கும் எதிர்ப்பு.